10% இடஒதுக்கீட்டை ரத்து செய் என்ற ஒரு முழக்கம். தமிழ்நாடு அரசு இந்த 10% இடஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் தரக்கூடாது என்ற ஒரு முழக்கம். மற்றொன்று, ஸ்டேட் வங்கியில் இப்போது உயர் சாதியினருக்கு கட் ஆஃப் மார்க் 28 பெற்றாலே போதும் என்று சொல்லுகின்ற ஒரு அநீதி. இவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்றாலும் கூட, இது சமூக நீதி என்ற ஒரு பரந்த விரிந்த தளத்திலும், நம்முடைய சமூகம் எப்படி கல்வியாலும் உத்தியோகத்தாலும் சமூகத்தாலும் பார்ப்பனியத்தால் பார்ப்பனர்களால் வஞ்சிக்கப்பட்டது என்ற கருத்துக்களையும் பல்வேறு கோணங்களிலே இங்கே விரிவாக தோழர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு குரல்கள் எல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் மேடையிலே மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் இப்போது தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து சமூக மாற்றங்களுக்கான இயக்கங்களும் பெரியார் மேடைகளில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒழித்த அதே மனுதர்மம், அதே பார்ப்பனம், அதே பார்ப்பனாதிக்கம், அந்த சமூக கொடுமைகள், அவைகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு எல்லோரும் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தமிழகம் மாறியிருக்கிற ஒரு சூழலில் வந்திருக்கிறது என்பது இந்த கொள்கைக்கு கிடைத்திருக்கிற நியாயமும் இந்த கொள்கைக்கு கிடைத்திருக்கிற ஒரு வலிமையாகவும் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதிக்கான மண் என்று விபி சிங் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு 10% இடஒதுக்கீடு பற்றி பேசப்படுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு நீட்டு பற்றி பேசப்படுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு ஆர்டிஐ சட்டம் கொண்டு வரப்பட்டு அதனுடைய அடிப்படை நோக்கம் சீர்குலைத்து விட்டது பற்றி பேசப்படுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு பற்றி பேசப்படுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்பொழுது கொண்டு வரக்கூடிய தேசிய கல்வி திட்டத்தை பற்றிய வாதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்பது கூட எந்த மாநிலத்துக்காரருக்கும் தெரியாத ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் ஒரு தனித்துவமான மண்ணாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், இந்த ஒரு மிகப்பெரும் பார்ப்பனிய படையெடுப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது, தமிழர்களுக்கு இருக்கிறது என்ற கடமை உணர்வோடு நாம் இந்த இயக்கங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இங்கே போட்டிருக்கிறோம், ஸ்டேட் பேங்க் கட் ஆஃப் மார்க் அதிர்ச்சி அளிக்கும் முடிவுகள் என்று போட்டிருக்கிறோம். அது நேற்று வரை, ஸ்டேட் பேங்க் கட் ஆஃப் மார்க் அதிர்ச்சி அளிக்கும் முடிவுகள் என்பது நேற்று வரை. இன்றைக்கு அஞ்சல் துறையை பற்றிய ஒரு கட் ஆஃப் மார்க் வந்திருக்கிறது செய்தி. அஞ்சல் துறையில் கிளை அதிகாரிகள் என்ற பதவிக்கு இந்த உயர் சாதியினருக்கான பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு அடிப்படையிலே தேர்வுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த செய்தி இன்றைக்கு இப்போது வந்திருக்கிறது. இந்த அஞ்சல் துறையில் கிளை அதிகாரிகளுக்கான உயர் சாதியினருக்கான கட் ஆஃப் மார்க் வெறும் 42, பழங்குடியினருக்கான கட் ஆஃப் மார்க் 89.6, பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கட் ஆஃப் மார்க் 94.8, பிற்படுத்தப்பட்டோருக்கான கட் ஆஃப் மார்க் 95. ஆனால் பிற்படுத்தப்பட்டோருக்கு கட் ஆஃப் மார்க் 95 எடுத்திருக்க வேண்டும், பட்டியலின பிரிவினர்கள் 94.8 எடுத்திருக்க வேண்டும், பழங்குடி மக்களே 89.6 எடுத்திருக்க வேண்டும். ஆனால் பார்ப்பன முன்னேறிய சாதியர்கள் அஞ்சலகத் துறையில் வேலைக்கு போவதென்றால் வெறும் 42 மார்க்குகள் பற்றாலே போதும் என்று ஸ்டேட் வங்கிக்கு அடுத்தபடியாக இப்போது அஞ்சலகத் துறையினுடைய கட் ஆஃப் மதிப்பெண் இப்பொழுது வந்திருக்கிறது. இதை இப்போது சமூக வலைத்தளங்களிலே தோழர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த 42 கட் ஆஃப் மார்க் எடுத்த பார்ப்பன உயர் சாதியினர்கள் 453 பேருக்கு அஞ்சல் துறையில் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இந்த 10% இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறதா தான் எழிலன் அவர்கள் சொன்னார்கள். அந்த டைம் பவுண்ட் லிமிட் ஒரு வாரத்திற்குள் முடிந்து விட்டது. ஆனால் நாம் இடஒதுக்கீட்டிற்காக போராடுவதற்கு எத்தனை ஆண்டுகள்? கல்விக்கான மத்திய அரசினுடைய இடஒதுக்கீடு 2006 வந்தது சொன்னால் அதை அமுல்படுத்துவதற்கு இன்னொரு 5 ஆண்டுகாலம் தேவைப்பட்டது. 53 ஆண்டுகால போராட்டம், 35 ஆண்டுகால போராட்டம், இவ்வளவு போராட்டங்களையும் தாண்டி 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 நீதிமன்ற வழக்குகளை தாண்டி அத்தனை தடை கற்களை உடைத்து வந்ததற்கு பிறகு நாம் பெற்றிருக்கிற இடஒதுக்கீட்டில் இன்று பாதி கிணறை கூட நாம் தாண்டவில்லை. இன்னும் ஒரு பெரிய கொடுமை, தமிழ்நாட்டில் ரெப்கோ வங்கி என்று ஒரு வங்கி இருக்கிறது. இந்த வங்கி அகதிகளுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி, அந்த அகதிகள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி இன்றைக்கு ஒரு வங்கி போல செயல்படுகிறது. அந்த வங்கியினுடைய தலைவராக இருப்பவர் தமிழக முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருப்பவர்
வங்கியினுடைய தலைவர். வங்கியினுடைய முதலீட்டில் பெரும்பகுதி தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ரெப்கோ வங்கியில் தமிழ்நாடு அரசு இன்னும் 10% இடஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் தராத நிலையிலேயே 10% உயர்ஜாதிக்கான இடஒதுக்கீட்டை அங்கே பூர்த்தி செய்து முடித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் நாளைக்கு நீதிமன்றத்திலே தோழர் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நாளைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு வரப்போகிறது. தமிழ்நாடு அரசு இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பதை நீதிமன்றத்தில் நாளைக்கு சொல்ல இருக்கிறது. ஆக இது எவ்வளவு வேகமாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 10% இடஒதுக்கீடு, 10% இடஒதுக்கீடு, 69% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், 69% இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றுள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களிடையே ஏற்கனவே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல கட்டிட வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், வயல்களில் நாற்று நடுகிறவர்கள் இருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், கூலி வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பாரம் சுமக்கின்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லா தொழில்கள் சமூகத்தைச் சேர்ந்த உழைக்கின்ற மக்கள் 69% இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றிருக்கிற சமூகம். ஆனால் 10% இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிற சமூகம் இன்றைக்கு தங்களுக்கு உயர்கல்வியில், படிப்பில், வேலையில் 10% இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு துப்புரவு தொழில் செய்வதிலும், மலம் எடுப்பதிலும், ரோடுக்கு ஜல்லி போடுவதிலும், வயலில் இறங்கி வேலை செய்வதிலும் இந்த உயர்ஜாதியினருக்கு ஒரு 10% இடஒதுக்கீட்டை கொடுத்துவிட்டு கட்டாயமாக அவர்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டுக்கு வா என்று கேட்கக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு நாம் அவர்களை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கப்படுகிறது. அனைத்து சாயினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதில் 100% இடஒதுக்கீட்டை பார்ப்பனர் கையில் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு 10% எடுத்து தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதற்கு நீங்கள் தயாராக இல்லை. பார்ப்பனர்கள் என்பது இன்றைக்கு உலக வலைப்பின்னலில் மிகப்பெரிய இடத்திலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து நாட்டிலே இப்பொழுது ஒரு புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இங்கிலாந்து நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அமைச்சர் இன்போசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மருமகளாக இருக்கிறவர் இப்போது இங்கிலாந்திலே ஒரு அமைச்சராக மாறியிருக்கிறார். அமெரிக்காவிலே ட்ரம்ப்பினுடைய நிர்வாக அமைப்பில் இடம்பெற்றிருப்பதில் பல பார்ப்பனர்கள், அமெரிக்காவினுடைய பல மாகாணத்திலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல பார்ப்பனர்கள் அரசு வழக்கறிஞர்களாக போயிருக்கிறார்கள். கேரளாவிலே கொச்சியிலே அகில உலக பார்ப்பனர்கள் ஒன்று கூடி கடந்த வாரம் ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த ஒரு பார்ப்பன அம்மையார், நீதிபதி அனிதா என்று சொல்லப்படுகிற ஒரு நீதிபதி பார்ப்பன மாநாட்டிலே போய் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். கேரளாவிலே சேர்ந்த ஒரு பார்ப்பன நீதிபதி அதில் கலந்து கொண்டு சாதி அடிப்பெல்லாம் இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கு பார்ப்பனர்கள் முன்வர வேண்டும், நாமெல்லாம் இருபரப்பாளர்கள், நாமெல்லாம் வேதங்களை படித்தவர்கள், நாமெல்லாம் சைவ உணவு பழக்கம் உள்ளவர்கள், நாமெல்லாம் நல்ல பண்பாட்டில் வளர்ந்தவர்கள், நமக்கென்று சில தனித்துவமான சிறப்புகள், இருபரப்பாளர்கள் என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. அத்தகைய மக்கள் வாழ்கின்ற தூய்மையான பகுதி தான் நாம் வாழ்கிற அக்ரஹார பகுதி. அந்த அக்ரஹார பகுதியை நாம் காப்பாற்றியாக வேண்டும், அதற்குள் மற்ற சாதியினர் குடிமுகாமல் தடுக்க வேண்டும் என்று கேரளாவிலே உயர்நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கிற ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர் சங்கம் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகிறார். அரசியல் சட்டத்தின்படி நான் எந்த ஒரு சாதி பாகுபாட்டுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு நீதிபதி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பார்ப்பன நீதிபதி ஒரு சாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு சாதி பெருமையை அவர் பேசுகிறார் என்று சொன்னால், இது குறித்து திராவிடர் விடுதலைக் கழகம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதிபதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை நேற்று அனுப்பி வைத்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கப் போகிறோம். ஆக எந்த துணிச்செலவிற்கு வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாட்டில் நடப்பது ஒரு பார்ப்பன ராஜ்யம், நாட்டில் நடப்பது ஒரு மனுதர்ம ராஜ்யம், நாட்டில் நடப்பது ஒரு ராமராஜ்யம். எனவே இந்த ராஜ்யத்தில் நாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எந்த அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம், நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஒரு இருமாப்பிலே திமிரிலே தான் இன்றைக்கு அத்தனையும் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இந்த சமூக நீதி போராட்டக் களத்தில் நின்று கொண்டு சமூக நீதிக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக தொய்வின்றி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள்
பார்ப்பனர்களை விட இந்த சூதர்களாக இருக்கிறவர்கள் தான் பார்ப்பனத்தை தாங்கி பிடிப்பதில் எவ்வளவு வேகமாக இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டார்கள். பெரியார் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். புலி என்பது வேறு, ஆனால் புலியை விட புலியாக வேஷம் போட்டு ஆடுகிறான் பார்த்தீங்களா, அவன் புலியை விட மிக கொடூரமான நடிகனாக அவன் இருப்பான். சாதாரணமாக புலியை விரட்டுகிறது என்று சொன்னால் ஒரு இடத்துல போய் தாளத்தை அடித்து மேலதாளத்தை அடித்து தாரை தப்பட்டை அடித்தால் புலி ஓடிவிடும் என்பார்கள். ஆனால் புலி வேஷம் போட்டவன் தாரை தப்பட்டை அடித்தால்தான் இவனுக்கு ஆட்டமே வரும். புலியிடம் நெருப்பை கொண்டு காட்டினால் புலி ஓடிவிடும். ஆனால் புலி வேஷம் போட்டவன் தாரை தப்பட்டையோடு நெருப்பை கையில் ஏற்றி கொண்டு சுற்றி கொண்டு வருவான். ஆக புலி பயப்படாத விஷயத்தில் புலி வேஷம் போட்டவன் துணிச்சலாக வருவதைப் போல பார்ப்பானுக்கு அடிமையாக இருக்கின்ற சூத்திரன் பார்ப்பனியத்தை தாங்கி பிடிப்பதில் தீவிரமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில்தான் நாங்கள் இந்த சமுதாயத்தை பார்ப்பனர்களிடம் வந்து எப்படி மீட்டெடுக்கப் போகிறோம். நமக்கு எதிராகவே நம்முடைய சமூக மக்களை தயார் செய்து கொண்டு கூடுதட்டி கொண்டு இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி என்று இந்து வெறியை தூண்டிக்கொண்டு நம்முடைய சமூக நீதி குரலுக்கு எதிராக ஒரு சாதி வெறியை உசுப்பி விட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சக்திகளை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு நெருக்கடியில்தான் இன்றைக்கு தமிழகத்தில் நாம் சமூக நீதி இயக்கத்தையும் பார்ப்பன எதிர்ப்பு இயக்கத்தையும் நடத்துவது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நாம் எழுப்ப வேண்டிய குரல் என்பது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்காக, தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முழுமையான சுயாட்சிக்காக, இந்திய ஆட்சி அதிகாரத்திலிருந்து விடுபட்டு முழுமையான ஒரு தன்னாட்சி உள்ள ஒரு கூட்டாட்சி அமைப்புக்குள் வாழுகின்ற ஒரு தமிழ்நாடாக நாம் மாறுகின்ற ஒரு முழக்கம் என்பதை வைப்பதன் மூலமாகத்தான் இந்த பார்ப்பன ஆட்சியிலிருந்து நாம் தம்மை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டு மக்களை முழுமையான மாநில சுயாட்சிக்கு, முழுமையான ஒரு மாநில உரிமை போராட்டத்திற்கு, அதற்கு தடையாக இருக்கிற பார்ப்பன சக்திகள், அதற்கு விட்டுக்கட்டை சமூக நீதிக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள், இவைகளுக்கு எதிரான போராட்டங்களுக்கு மக்களை அணிதரட்டி நாம் நம்முடைய இயக்கத்தை முன்னெடுப்போம், அதற்கான உறுதியை ஏற்பதற்காக இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் அமையட்டும் என்று கூறி பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துரை வழங்கிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக நீதியை சீர்குலைக்கும் பொருளாதார இடஒதுக்கீட்டை ரத்து செய் ரத்து செய் பாரத ஸ்டேட் வங்கியே, பாரத ஸ்டேட் வங்கியே பணம் வாங்குவது பாமர மக்களிடம், பணம் வாங்குவது பாமர மக்களிடம், பதவி மட்டும் பார்ப்பனர்கா, பதவி மட்டும் பார்ப்பனர்கா, இடஒதுக்கீட்டால் இடஒதுக்கீட்டால் தகுதி திறமை போயிடு சின்ன கத்தி ஏ களவாணிகளே, இடஒதுக்கீட்டால் இடஒதுக்கீட்டால் தகுதி திறமை போயிடு சின்ன கத்தி ஏ களவாணிகளே, இப்போது மட்டும் இடஒதுக்கீடு இனிக்குதா இனிக்குதா, திரும்ப பெறு திரும்ப பெறு, உடனடியாக திரும்ப பெறு. பார்ப்பனர்களுக்கு வழங்கியுள்ள 10% இடஒதுக்கீட்டை உடனடியாக திரும்ப பெறு. தமிழக அரசு, தமிழக அரசு ஒப்புதல் தராதே, ஒப்புதல் தராதே. 10% இடஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் தராதே, ஒப்புதல் தராதே. ரத்து செய் ரத்து செய் மோடி அரசு, ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் மோடி அரசு, ரத்து செய். 10% பொருளாதார இடஒதுக்கீட்டை ரத்து செய். சிதைக்காதே 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 சிதைக்காதே. இடஒதுக்கீட்டின் நோக்கத்தை மோடி அரசு சிதைக்காதே. நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது. உயர் ஜாதி ஆதிக்கம், உயர் ஜாதி ஆதிக்கம் மத்திய அரசு பணிகளில் நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது. ஆதிக்க சக்திகளுக்கு ஏன் இந்த ஒதுக்கீடு? ரத்து செய் ரத்து செய் மத்திய அரசு, ரத்து செய் மோடி அரசு, ரத்து செய். 10% பொருளாதார இடஒதுக்கீட்டை ரத்து.
உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட உன் அறிவு பெருசு அதை சிந்தி